ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் போத்தீஸில் இருக்க ஆடி ஆஃபர்ஸ் பற்றி போட்டிருந்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் சாரதாஸ் அண்ட் சென்னை சில்க்ஸ் வீடியோ கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம சாரதாஸில் இருக்கிற ஆடி ஆஃபர் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சென்னை சில்க்ஸ் போடுறேன். ஆடிக்கு எப்பயுமே 10% டிஸ்கவுண்ட் தர சாரதாஸ் இந்த வருஷம் 15% டிஸ்கவுண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சீக்ரெட்டாக பர்டிகுலர் சில்க் சாரீஸ்க்கு ஃப்ளாட் 50% ஆஃப் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது பூனம் சாரி கலெக்ஷன். இதெல்லாமே 210 to 240 ருபீஸ் பிரைஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற கடைகள்லாம் 5 to 50% ஆஃப்னு மென்ஷன் பண்ணிட்டு கடை உள்ளே போனால் ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் காமிச்சு இதுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் அப்ளிகபிள் சொல்கிறாங்க. பட் சாரதாஸ் எப்பயுமே வந்து கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல கிங் தான். ஏன்னா இங்கே பார்த்தோன்னா அவங்க ஆல்ரெடி அடித்து ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்துமே நம்ம பில் போடுறப்ப இன்னும் 15% ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது. அதுவும் கடையில் இருக்க எந்த திங்ஸ் எடுத்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான், நம்ம பில் போடுறப்ப 15% எக்ஸ்ட்ராவாக குறைஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்குறது பூனம் சாரியிலேயே 300 to 400 ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ். ஒரே ஹேங்கரில் ரெண்டு சாரீ போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அது வந்து காம்போ ஆஃபர்னு நினச்சேன், பட் அப்படி இல்லையா, ஒவ்வொரு சாரீக்கும் தனித்தனியாக எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி வீடியோ போட்டாலே நிறைய பேர் இந்த மாதிரி பூனம் கலெக்ஷன்ஸ் அண்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோலையுமே நான் இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அன்ஸ்டிச்டு மெட்டீரியல் இல்லை வந்து சுடிதார் லெஹங்கா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி திருச்சியிலே பூனம் சாரீஸ் இருக்கிறதுலே நான் இங்கே தான் கம்மியாக பார்த்துருக்கேன். அதுலேயுமே இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால நமக்கு 180 ருபீஸ்லேருந்தே இந்த மாதிரி சாரீஸ் அவைலபிளாக இருக்கு. பூனம் சாரி பக்கத்துலேயே கிரேப் சில்க்குமே வச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 to 300 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரியவங்களில் நிறைய பேர் வீட்டு யூஸ்க்குமே சாரீ தான் கட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாமே ஒர்த்தான ஆஃபராக தான் இருக்குது. நான் டிசைனர் சாரீஸ் அவ்வளோக்கு கவர் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் பட்டு சாரீஸ்க்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அதனால் நம்ம டைரெக்டாக அடுத்து பட்டு செக்ஷன் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அபூர்வா பட்டு. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 300 to 600 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்துமே எக்ஸ்ட்ரா 15% ஆஃபன்றப்ப நமக்கு ஜஸ்ட் ஒரு 260 ருபீஸ்லேருந்தே சில்க் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்க சாரீஸ்லாம் நம்ம குரூப் சாரீஸாக வாங்குறப்ப இன்னுமே ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகும். ஸோ அவங்களே அங்கே குரூப் சாரீஸ்லாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மினி காஞ்சிப்பட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 to 1000 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. ஆல்ரெடி அந்த எம்ஆர்பியை அடித்து ஒரு எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்துமே இன்னொரு 15% நீங்கள் லெஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த சாரீஸ் ரொம்ப மொடமொடன் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும். ஸோ கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இது பக்கத்துலேயே பெல்காம் சாரீஸ் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 to 1500 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி எம்ஆர்பியே ரொம்ப கம்மி பண்ணி தான் இருக்குது. அதுலேருந்துமே நம்ம இன்னொரு 15% வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது சாமுத்ரிகா பட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 900 to 1015 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பக்கத்துலேயே எம்போஸ் பட்டு சாரீஸும் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1100 to 1300 ரேஞ்சில் இருக்குது. உங்கள் போர்டில் மினிமம் ப்ரைஸ் ரேஞ்சாக மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட பின்னாடி சாரீஸில் கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சாமுத்ரிகா பட்டுலேயே அடுத்த ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள சாரீஸ். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1100 to 2500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா கட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனலில் 3 weeks முன்னாடி சாரதாஸில் ஜவுளி டே வ்ளாகுன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ கல்யாணத்துக்காக எல்லாரும் ஜவுளி எடுக்க போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு திருச்சி அண்ட் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊரில் இருந்துமே சாரதாஸ்க்கு தான் வருவாங்க கல்யாண ஜவுளி வாங்குறதுனாலே. 3 weeks முன்னாடி பார்த்த சாரீஸ் எல்லாமே இப்போ எம்ஆர்பிலையும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கனால ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தெரியுது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் இப்போக்குமே. இப்போ பார்க்குறது சாமுத்ரிகா பட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1300 to 1500 ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ். சாமுத்ரிகாவில் ஸ்டோன் வச்ச மாடலும் இருக்கும், பிளெயினுமே இருக்கும். நிறைய பேர் இதில் ஸ்டோன் வச்சது தான் விரும்புவாங்க. சாமுத்ரிகா சாரீஸ்லாம் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் ஒன்ஸ் நம்ம ப்ளீட் எடுத்து கட்டிட்டோம்னா அது அப்படியே நின்றும். ஆடி மாதம் வந்துட்டாலே நிறைய பேர் அம்மனுக்காக சாரீ எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறவங்க சூஸ் பண்ணுற மெயின் பட்டு இந்த சாமுத்ரிகா பட்டு தான். இது பக்கத்துலேயே நமக்கு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது, ரெடிமேட்லேயும் இருக்குது, இல்லை ப்ளவுஸ் பிட்டாகவுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து சாரீ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் இருந்தால்
நம்ம அதையுமே பர்ச்சேஸ் பண்ணி ஒன்னா பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது சாஃப்ட் சில்க். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1100 to 1500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்கு தான். மற்ற சாரீஸ் மாதிரி தான் இதுக்குமே எம்ஆர்பியும் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க, பிளஸ் 15% ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆரி ஒர்க்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருந்தது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஆரி ஒர்க் பிளவுஸ் கலெக்ஷன்ஸுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நான் அதையுமே கவர் பண்ணி வீடியோ போட்டுடுறேன். அதே போல் இந்த வீடியோவில் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கலெக்ஷன்ஸும் வேணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு சில்க் சாரியிலேயே வேறு டைப் அண்ட் சில்க் காட்டன் இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுக்குற சாரீ நம்ம தேடிட்டுருப்போம். இப்போ அவங்களே ஒரு ரேக்கே வச்சுட்டாங்க கல்யாண பரிசு சாரீஸ்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 650 to 1000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுக்குறப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரியாக இருக்கணும்னு நினப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடி அலையாமல் இந்த மாதிரி ரேக்கில் வச்சிடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி சாரியை ஒன்றா எடுக்கிறதுக்கு. இதில் நமக்கு ஸ்டோன் வச்சது, பிளெயின் சாரி எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஸோ வாங்குறப்ப நம்ம தான் பார்த்து வாங்கணும். கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிற சாரியை விட இந்த மாதிரி கிஃப்டாக கொடுக்குற சாரீஸ் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா வச்சிட்றப்ப நமக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது பக்கத்தில் இன்னொரு ரேக்குமே இருக்குது. இதுவுமே வந்து கல்யாண பரிசு சாரீஸ் தான். 620 to 890 சொல்லி ப்ரைஸ் ரேஞ்ச் போட்டிருக்காங்க. அங்கே கல்யாணத்துக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்ணில் படல. அப்போ வந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். ஈவன் பொண்ணுக்கு எடுக்கிறதுமே அப்போ நாங்கள் தேடின காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ என்னெல்லாம் தேடிட்டு இருந்தோமோ அதெல்லாம் டிஸ்பிளேலேயே இருக்குது. இதே மாதிரி சாரீஸ் நம்மளோட போத்தீஸ் வீடியோலேயுமே காமிச்சிருப்பேன். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. நீங்கள் ஒருவேளை போத்தீஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அங்கே இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன், இப்போலாம் வந்து நிறைய பேர் பெரிய பார்டர் இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. ஸோ திரும்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இந்த கிஃப்ட் சாரீஸோட கலந்துருந்தது. இந்த மாடலில் இவ்வளோதான் கலெக்ஷன்ஸுன்னு கிடையாது, உள்ளேயுமே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற சில சாரீஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ரேக்கில் நமக்கு சாஃப்ட் சில்க்கும் இருந்தது, அதே போல் கொஞ்சம் வெயிட்டான சாரீஸுமே கலந்து தான் இருந்தது. சாரதாஸில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறேன். அப்போ நம்ம வாங்கணும்னு போகிறோமோ அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி சாரி உடனே நம்ம கண்ணில் படாது, ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்போம். பட் எப்போ வந்து நமக்கு வாங்காமல் வேறு யாருக்காச்சும் வாங்கணும்னு போகிறோமோ அப்போ பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ்லாம் டக்குன்னு கண்ணில் படும். என்ன டிசைன்னே தெரில. உங்களுக்கும் இப்படி நடந்துருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ்லாம் நாங்கள் லாஸ்ட் மந்த் கல்யாண பர்ச்சேஸ்க்கு வந்தப்போ கண்ணில் படல. மெயினாக இந்த க்ரீன் வித் பிங்க் மாதிரிலாம் தான் தேடிட்டு இருந்தோம், அப்போ எங்கள் கண்ணில் படல. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே வச்சுருக்காங்க. இந்த சாரீஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்பி அடிச்சுட்டு ரிவைஸ்ட் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அதுலேருந்துமே 15% ஆஃப்ன்றப்ப இன்னும் ஒரு 300 to 400 குறையும். ஸோ ஒர்த்தான ஆஃபர் தான். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு சில கேட்டகரி சேலைக்கு மட்டும் ஃப்ளாட் 50% ஆஃப்னு. இந்த ஆஃபர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் செகண்ட் என்ட்ரன்ஸில் நீங்கள் நுழைஞ்சோடனேயே இருக்குது. இங்கே வச்சுருக்க சாரீஸ் எல்லாமே என்ன எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து அப்படியே 50% ஆஃப். இங்கே இருக்க சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000 to 50000 புடவை வரைக்குமே இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரைஸில் எடுத்தாலுமே அப்படியே 50% ஆஃபில் வாங்கிக்கலாம். இங்கே எல்லா விதமான பட்டு சாரீஸுமே கலந்து தான் இருக்குது, ஒரு பர்டிகுலர் வெரைட்டின்னு மட்டும் இல்லை. ஸோ இந்த சாரீலாம் பாருங்கள், டிசைனர் சாரீ மாதிரி இருக்குது பட்டுலையே. 2500 போட்டிருக்காங்க. இதுவுமே பாருங்கள், 2590 ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே பாதி ப்ரைஸ் நம்ம பே பண்ணால் போதும். இந்த சாரீ பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டிசைனர் சாரீ மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் 3700 சம்திங் வருது. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் மற்ற இடத்துல இருக்க சாரீஸ்லாம் மட்டும் 15% ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு. அதுவுமே ஃப்ளாட் 50%. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே
இருக்கிற சாரீஸ்லாம் கொஞ்சம் பழைய சாரீஸ் ஆகிடுச்சு. அதாவது ரேக்லேயே ரொம்ப நாளாக விற்காமல் இருந்து கொஞ்சம் பழைய சாரீ மாதிரி ஆயிட்டனால அதெல்லாம் இங்கே வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க 50% ஆஃப்னு. அதே போல் மைனர் டேமேஜ் இருக்கிற சாரியுமே இருந்தது. இந்த பிங்க்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன ஒரு டேமேஜ் இருந்ததுன்னா சின்னதாக கரப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே 50% ஆஃபில் வச்சுருக்காங்க. இதில் முகூர்த்த சாரீ மாடல்லாம் கூட இருந்தது. எல்லா செக்ஷன்லேயும் இந்த டேமேஜ் சாரீஸ் எல்லாமே இப்போ இங்கே தான் இருக்குது. அந்த பில்லுலேயே கூட டேமேஜ் சாரீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ட்ரை க்ளீன் கொடுத்தோன்னா இந்த கரையெல்லாம் அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே பாதி விலையில் வாங்குறப்ப நமக்கு வந்து இது பெனிஃபிட் தான். இந்த சாரீலாம் பாருங்கள், அவங்க லைட்டாக ஒரு இடத்துல கரப்பட்டிருக்குன்னு சொல்லியும் கூட அந்த கரையை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடில, பார்க்க முடில, அந்த அளவுக்கு லைட்டான கரை தான். ஸோ இந்த சாரீலாம் 5000 மேலே இருக்குது. அவங்க அப்படியே இதை ஹாஃப் ப்ரைஸில் வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் இங்கே வாங்குகிற சாரீஸ் ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. பட் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு சாரீ ஃபுல்லுமே ஓப்பன் பண்ணி ஓப்பன் வியூ காமிச்சிருவாங்க. அதில் என்னெல்லாம் டேமேஜ் இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து எம்ஆர்பிக்கு கீழே இன்னொரு ஷீட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே வந்து அந்த சாரியில் என்ன டேமேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம சாரீ ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னால் காமிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதியில் ஓட்டை இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த சேலையில் கரை உள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல கரை இருக்குது நமக்கு ஓகேனா வாங்கிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேல் மடிப்பில் ஓட்டை இருக்குது, கலர் மங்கி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிற சாரீயில் பாருங்கள், இதில் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலாக கொடுத்துருக்க இடத்துல மட்டும் சின்ன டேமேஜ் இருக்காமா, பட் சாரீ ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வாங்குறப்ப கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ப்ளவுஸ் பிட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் காமிக்க சொல்கிறோமோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க சாரீஸ்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், டேமேஜ் கலெக்ஷன்ஸே வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் போன சாரதாஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷனில் தான் நம்ம வந்து பரிசப்புடவை எடுத்திருந்தோம். ஈவன் இந்த ப்ளூ வித் ரெட் சாரீ இல்லாமல் அப்பயுமே பார்த்தோம். நம்ம போன டைம் நம்ம 2500 இந்த ரேஞ்சில் இங்கே பார்த்த சாரீஸ்லாம் இப்போ ஜஸ்ட் 1600-800 இருக்குது. இருக்கிற கலெக்ஷன்ஸுமே ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் வந்துடும். ஸோ கட்டுறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருச்சி மக்களையும் சாரதாசையும் பிரிக்கவே முடியாது, அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் கடை. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சென்னை சில்க்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ராஜலக்ஷ்மின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கண்டினியூஸாக நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. திருச்சியில் வேற என்ன ஷாப்லாம் கவர் பண்ணணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஷாப்லேயுமே வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ் அவே பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுவுமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக நம்ம சேனல் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே இப்போ நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கையுமே கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.